இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அருள்நிதி, மதுபாலா, காளி வெங்கட், அச்சுத்குமார் மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கிற தேஜாவு அப்படிங்கிற படத்தோட விமர்சனம் தான். இந்த படத்தை அரவிந்த் சீனிவாசன் எனும் அறிமுக இயக்குனர் எழுதி இயக்கியிருக்கார். இப்போது இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு எழுத்தாளர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அது என்ன கம்ப்ளைண்ட்னா, நான் வந்து ஒரு கதை எழுதிட்டுருக்கேங்க, ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள், நான் எழுதுகிற கதையில் வர கதை மாந்தர்கள் அதாவது கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க அப்படின்னு. ஆனால் போலீஸ் அப்போ பெருசாக கண்டுக்கிறதில்ல. ஆனால் அவர் கதையில் வர மாதிரியே பூஜா அப்படிங்கிற பொண்ணை வந்து ஒரு மூணு பேர் அதே டைமில் கடத்துகிறாங்க. இது தெரிஞ்ச போலீஸ் வந்து மிகுந்த அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவர் எழுதுகிற அடுத்தடுத்த சம்பவங்கள் எல்லாமே அப்படி இம்மி பேசாம அதே நேரத்தில் நடக்குது. இதனால ரொம்பவே குழம்பி போறாங்க போலீஸ். சோ இதன் பின்னணியில் இருக்க மர்மம் என்ன, இவர் எழுதுதலா எப்படி அப்படியே நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதாக நம்ம ஹீரோ போலீஸ் அதிகாரியான அருள்நிதி அவர்கள் களத்தில் இறங்குகிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன கண்டுபிடிச்சாரு, அதன் பின்னணியில் இருக்கும் மர்மம் என்ன அப்படிங்கறதுதான் மொத்த படமும். இப்போ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய க்ரைம் த்ரில்லர் சஸ்பென்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த படங்களை விட இது முற்றிலும் மாறுபட்ட, இன்னும் கொஞ்சம் போனால் ஒரு யூனிக்கான கதை, யூனிக்கான படம்னே சொல்லலாம். அது காரணம், இந்த படத்தில் சாங்ஸ் கிடையாது, ஃபைட்டு கிடையாது. ஓப்பனிங்கில் ஆரம்பித்த அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் ஆடியன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் அறிமுக இயக்குனர் அரவிந்த் சீனிவாசனோட கிரிம்பிக்கான அதுக்கு காரணம் அரவிந்த் சீனிவாசனோட கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, ஒரு த்ரில்லர் படத்தை வந்து எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் அதே சமயத்தில் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான அந்த கன்வின்சன் இருக்குது பார்த்தீங்களா, கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட்லாம் ரிவீல் ஆகுறது, அது எல்லாத்தையும் ரொம்ப நேர்த்தியாகவே பண்ணியிருக்காரு அரவிந்த் சீனிவாசன் அவர்கள். ஸோ இந்த படம் அவருக்கு முதல் படம் அப்படிங்கிறதுலையே அவருடைய மேக்கிங், அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஸ்க்ரீன் பிளே இது எல்லாமே காட்டல. ஏற்கனவே பல படங்களை இயக்குன ஒரு அனுபவ இயக்குனர் எப்படி இருப்பாரோ அது மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அவருக்கு வந்து இந்த முதல் படமே முத்திரை பதித்த படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஷூராக சொல்லலாம். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா, ஹீரோ அருள்நிதியோட நடிப்பு, அவருடைய மெச்சூரான நடிப்பை இதுக்கு முன்னாடி பல படங்கள் நம்ம பார்த்ததில்லை. ஏன்னா எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா அவரோட இன்னோசன்ஸ் தான் இருக்கும், காமம், காதல், கோபம், இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு குழந்தைத்தனமான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவர் வெளிப்படுத்துவார், அது வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இந்த படத்தில் பர்பஸாகவே அதை டைரக்டர் அவாய்ட் பண்ணியிருக்காரு. அது காரணம் இந்த படத்தில் வந்து ஒரு மிடுக்கான போலீஸ் அதிகாரி வராரு. ஸோ இதனாலேயே அந்த கேரக்டர் வந்து நம்மளை ஈர்க்குது அப்படின்னு சொல்லலாம். அருள்நிதி அவர்களும் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மதுபாலா, காளி வெங்கட் இப்படி எல்லாருமே தன் பங்கை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. எல்லாத்தையும் விட இடைவேளைக்கு பிறகு வர ராகவ் விஜய் பார்த்தீங்கன்னா அவரே ஒரு ஹீரோ தான், அவர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து அவரோட கேரக்டர் தான் படத்தை தாங்குது அப்படின்னு நம்ம ஷூராகவே சொல்லலாம். ராகவ் விஜயும் ரொம்ப அருமையாகவே தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திக்காரு. இவங்க எல்லாத்தையும் விட அதிகமாக படத்தில் ஸ்கோர் பண்ணுறது எழுத்தாளராக வர அச்சுத்குமார் தான். மனுஷன் பட்டை கிளப்பியிருக்காரு. ஸோ படம் பார்த்தவங்களுக்கு அது தெரியும். அது மட்டும் இல்லாமல் பிஜி முத்தையாவோட சினிமாட்டோகிராஃபியும் நம்ம ஜிப்ரானோட பிஜிஎமும் படத்தை போட்டி போட்டு நமக்கு வந்து பயங்கரமாக வந்து என்ன சொல்கிறது, அந்த கூஸ் பம்ப்ஸும் வாங்க பார்த்தீங்களா, அந்த நோக்கி அந்த மொமெண்ட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதனாலேயே படத்தோட டியூரேஷன் ரெண்டு நேரம் போகிறதே தெரில, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிக்காங்க. படத்தோட எடிட்டர் அருள் சித்தார்த்துக்கு வந்து மிக முக்கிய பங்கு இருக்குது. ஸோ கரெக்டாக பிசுறு இல்லாமல் அழகாக முறையில் வந்து அவர் எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் வந்து கண்ணை மூடிட்டு எந்தவித யோசனையும் இல்லாமல் இந்த படத்துக்கு டிக்கெட் எடுக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட என்கேஜிங்கான ஒரு த்ரில்லர் படம் தான் இந்த தேஜா உ. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இது பற்றிய கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.